தோமா, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் தோமா. இரட்டையன் என்று பொருள்படும் இவரை யூதா தோமா என்று அழைத்தனர். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த நாளன்று மாலையில் அப்போஸ்தலர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது தோமா அக்கூட்டத்தில் இல்லை. எனவே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாமல், அவருடைய விலாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் விசுவசிக்க மாட்டேன் என்றார். உன் கையை நீட்டி என் விலாவிலிடு, விசுவாசம் கொள் என்று அழைத்தார். அப்போஸ்தலர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு பணிபுரிய சென்றபோது தோமா இந்தியா வந்தார். உரப்பான் எனும் வணிகரே அவர் இந்தியாவிற்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவின் அரசன் கொண்டபோரசுக்கு இவரை அறிமுகம் செய்து வைக்கவே அரசன் தோமாவை அழைத்து தனக்கு ஒரு அழகிய அரண்மனை கட்டித்தர வேண்டும் என கேட்டு ஒரு பெருந்தொகையை கொடுத்தான். தோமாவோ அந்த பணத்தை கொண்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து நற்செய்தி அறிவித்தார். சில மாதங்களுக்கு பிறகு வந்த அரசன் நடந்ததை அறிந்து கோபம் கொண்டு தோமாவையும் வியாபாரியையும் கொலை செய்ய உத்தரவிட்டான். அச்சமயத்தில் அரசனின் சகோதரன் நோயுற்று மரிக்கவே வானதூதர்கள் அவனிடம் பரலோகத்தில் தோமா கட்டிய அரண்மனையை காண்பித்தனர். பின்பு அவன் உயிர் பெற்று எழுந்து நடந்ததை விளக்கி கூறவே அரசன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றதாக கூறப்படுகின்றது. கிபி 52 மலபார் பகுதிக்கு வந்த தோமா 7 திருச்சபைகளை நிறுவினார். பின்னர் மயிலாப்பூரில் நற்செய்தி அறிவிக்கும் போது கோவில் பூசாரிகள் அவரை கொலை செய்ய முயற்சித்து இறுதியில் தோமையார் மலை என்ற இடத்தில் ஈட்டியால் அவரை குத்திக் கொன்றனர். சாந்தோம் பகுதியில் உள்ள தோமா நினைவிடம் நம் விசுவாசத்தை பலப்படுத்துகின்றதாக அமைகின்றது. அன்பரே, சுவிசேஷத்தை சுமக்கும் வீரராக நீங்கள் எப்பொழுது மாறப்போகிறீர்கள்? அவரோடு மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்கிறார் தோமா.